फ्रेंड्स वेलकम टू कविस कुकिंग चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல அட்டகாசமான சுவையில வெஜிடபிள் குருமா பண்ண போறோம்ங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க குருமாக்கு தேவையான காய் எல்லாம் எடுத்து வச்சுக்கங்க கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா வந்து இந்த காய் எல்லாம் போட்டா தான் குருமா நல்லா இருக்கும் இது வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம் நான் எல்லாமே சம அளவு எடுத்துர்க்கேன் இது ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம் இது பச்சை பட்டாணி தாங்க ஆனா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடையாது காஞ்ச பச்சை பட்டாணி நைட் வந்து ஊற வச்சிட்டு காலையில நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இதல சேர்த்துறேன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் धनिया தூள் 1 ஸ்பூன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த காய் வேகற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் पट्टानी कल मूड़ी मिक्सि जार ஒரு ஸ்பூன் சோம்பு முந்திரி பருப்பு ஒரு 10 12 முந்திரி பருப்பு இருக்கும் இத போட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இதல நம்ம கசகசா கூட ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்கிட்ட இல்ல அதனால சேர்க்கல நீங்க வேணா சேர்த்துக்கங்க முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான் வேணா போட்டுக்கங்க போட்டீங்கனா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் அது போடலனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கங்க இப்ப நம்ம குருமா தாளிச்சிடலாம் सोम्बु नल्ला पोरिंजदुम पेरिय वेंगायम कट पण्णि वच्चिरुक्केन ना सेर्त्तुक्करेन ना वदंगिडुच्चु ना ब्राउना वदंगणुम इन और 1/2 स्पून इंजी पूंडु सेर्त्तुक्करेन இந்தப்புள்ளோட பச்சை வாசனை போறதுல நம்ம ஒரு தக்காளி பொடிச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கறோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த வேக வச்ச காயை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாங்க ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் குருமா குருமா நல்லா கொதிச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் அலசி இதல நம்ம சேர்த்துக்கலாம் गरम मसाला अर स्पून सेतुकलांग अर स्पून सेतुक्कु मूडी पोट्टु मूडी वेच्चिरलाम इन्नुम ओरु 2 निमिषम कोदिक्कट्टुम अवळुदांग कुरुमा रेडी आयिच्चु नल्ला पिक्का अळगा रेडी आयिच्चु पारुंग
அவ்வளவுதாங்க சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குருமா இது பாத்தீங்கன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தி அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட கூட ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் பால் சாதம் பிரிஞ்சி சாதம் இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கக்கூடிய இந்த குருமாவை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கவிஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ